வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட எம்ஜிஎஃப் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால நமக்கு அதோட பிடிஎஃப் என்னன்னு தெரிஞ்சிருந்துருக்கணும், எம்ஜிஎஃப் வேல்யூ எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எம்ஜிஎஃப் ஈஸியாக கால்குலேஷன் பார்த்துருந்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா மைனஸ் டி. இப்போ இதுலேயே நியூமரேட்டர்லேயும் லாம்டா இருக்குது, டினாமினேட்டர்லையும் லாம்டா இருக்கா. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக டினாமினேட்டர் லாம்டாவில் டிவைட் பண்ணுங்கள். லாம்டா ஆஃப் இது எப்படி எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை லாம்டா ஆஃப் 1 மைனஸ் டி பை லாம்டான்னு எழுதிக்கலாமா. ஸோ லாம்டா லாம்டா கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்றது 1 மைனஸ் டி பை லாம்டா. ஸோ இப்போ டினாமினேட்டர் இருக்கிறத மேலே எழுதணும்னா இன்வெர்ஸில் எழுதிக்கலாமா. அப்போ 1 மைனஸ் டி பை லாம்டா ஹோல் இன்வெர்ஸ்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் இன்வெர்ஸாக இருந்தால் 1 ப்ளஸ் ரெண்டுமே மைனஸில் இருந்ததுன்னு நம்ம ப்ளஸில் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 லாம்டா ஸ்கொயர் அப் டு இந்த மாதிரி எழுதுகிறோமா. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 ப்ளஸ் டி பை லாம்டா அடுத்து டி ஸ்கொயர் பை லாம்டா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ அப் டு எக்ஸ் பவர் என், இதே மாதிரி கண்டினியூவாக ப்ராசஸ் போகுது. இப்போ இதை ஷார்ட்டாக மாற்றணுங்கிறப்ப 1 ப்ளஸ் டி பை லாம்டா ப்ளஸ் டி ஸ்கொயர் பை ஒரு 2 ஃபேக்டோரியலோட மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணால் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதுக்கேற்றபடி மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆத்து டேர்முக்கு மாத்திரம் எந்த டேர்ம் இருந்தோ எந்த டேர்ம் வர மாற்றிக்கிறோம். ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஸ்டெப்ஸ் மாறாது. இப்போ ஃபேக்டோரியல் நோட்டேஷனுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா இதை ஷார்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி மாற்றிக்கிறோம். இந்த டெரிவேட்டிவை நம்ம என்ன எழுதிக்கலாம், சமேஷன். இதில் டி பை ஆர் தான் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ டி பை லாம்டா ஹோல் பவர் ஆர், ஆர்த் டேர்ம் வர நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோங்கிறதுனால ஆர் எழுதிக்கிறோம். ஆரோட வேல்யூ 0 to infinity. இப்போ 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் வேல்யூ 1 வரும். 1 போட்டிங்கன்னா டி பை லாம்டா பவர் 1. ஸோ டி பை லாம்டா அடுத்து டி பை லாம்டா பவர் 2 இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கும். எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 to infinity டி பை லாம்டா பவர் ஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது எம்ஜிஎஃப்ஐ எடுத்து அந்த ஸ்டெப்பையே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எம்எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சமேஷன் ஆர் ஈக்குவல் டு 0 to infinity டி பை லாம்டா பவர் ஆர்னு மாற்றிருக்கோம். இப்போ நமக்கு இந்த கொஷினில் கேட்டிருக்குது மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேஷன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மீன் அப்படின்னா அதோடய டெஃபனிஷன் என்னன்னு தெரியும்னா, மீனோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மியூ 1 டேஷ்னு கோட் பண்ணுவோம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி பவர் 1/1 ஃபேக்டோரியல். ஸோ டி பை 1 ஃபேக்டோரியல் லெவல் பார்ப்போம். இப்போ இந்த டெரிவேட்டிவில் டி பவர் 1னா இது தான். இதில் 1 ஃபேக்டோரிங்கிறப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணாலும் சேஞ்ச் ஆக போகிறதுல. அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட்டு தான் நமக்கு மியூ 1 டேஷாக நம்ம எடுக்கிறோம். இதோட கோஎஃபிஷியன்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம், 1/λ. தட் இஸ் அவர் மீன் வேல்யூ, 1/λ. தேர்ஃபோர் மீன் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ. ஒரு எம்எக்ஸ் ஆஃப் டி எடுத்தோம், எம்எக்ஸ் ஆஃப் டியை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சமேஷன் நோட்டேஷனில் மாற்றிட்டு இதில் டி பை 1 ஃபேக்டோரியலோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் நம்ம மீன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் மீன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ. அடுத்து வேரியன்ஸ் பார்க்குறோம். ஸோ வேரியன்ஸ் மியூ 2ங்கிறதுக்கு ஃபார்முலா மியூ 2- மைனஸ் மியூ 1- ஹோல் ஸ்கொயர். ஸோ மீன் வேல்யூ இது மியூ 2க்கு நம்ம பார்க்கணும். மியூ 2னா மியூ 1னா நம்ம டி பவர் 1 ஃபேக்டோரியல் பார்த்தோமா, மியூ 2-னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியோட வேல்யூ பார்க்கணும். ஸோ அந்த நோட்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2/λ ஸ்கொயருங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். இதோ இருக்கு பாருங்க, டி ஸ்கொயர் பை இந்த 2 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 2 தான், அது 1 × 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நோட்டேஷனுக்கு தான் நம்ம பார்க்குறோங்கிறப்ப 2/λ ஸ்கொயர் தான் நம்மளுடைய மியூ 2-ஓட வேல்யூ. இந்த டெரிவேட்டிவில் ஒவ்வொரு டேர்முக்கும் டி பை 1 ஃபேக்டோரியல் டி ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு மியூ 2 ஸ்கொயரோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது 2 ஃபேக்டோரியல் பை லாம்டா ஸ்கொயர். இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஷார்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஃபேக்டோரியல்லாம் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வேரியன்ஸ் ஃபார்முலாவில் நமக்கு தெரியும் மியூ 2- மைனஸ் மியூ 1- ஸ்கொயர். மியூ 2- தான் இப்போ நம்ம பார்த்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 2/λ ஸ்கொயர். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம், மைனஸ் மியூ 1- 1/λ. அதுக்கு ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோன்னா 1² / λ ஸ்கொயருங்கிறப்ப 1/λ ஸ்கொயர். டினாமினேட்டர் சேமாக இருக்கிறனால நியூமரேட்டர் டைரெக்டாக சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வருது 1/λ ஸ்கொயர். தேர்ஃபோர் வேரியன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/λ ஸ்கொயர். இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அண்ட் வேரியன்ஸ் வேல்யூ பார்க்குறது இருக்கும். நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.